ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் கடந்த ஒரு 50 நாளாக இருந்துட்டு வரேன். ஸோ நான் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே ஒரு 8 நாள் வந்து குவாரண்டைன் இருந்து இப்போ வெளியே வந்து சகஜமாக நிலைமையில தான் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போய் வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லேயும் சரி பேப்பர்லேயும் சரி ரொம்ப ஒரு சைனா வந்து ஒரு பூதாகாரமாக வந்து காட்டிகிட்ருக்காங்க. அதாவது அங்கே வந்து பல கோடி கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் எதுவுமே இல்லை. டெய்லியும் வந்துட்டு எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து நார்மலாக வந்து எல்லாருமே மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஸோ கடந்த ஒரு 1.5 வருஷமாக கோவிட்னால இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்தது. அது திடீர்னு ஓப்பன் அப் ஆனங்காட்டி எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்ப்ரெட்டிங் இருக்குது. பட் அது எதுவுமே வந்து 2-3 நாளில் எல்லாருக்குமே சரியாயிருது. அதனால் அதை பற்றி எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இங்கே வந்து கம்ப்ளீட்லி சேஃபாக இருக்குது. இந்த ஒரு 4-5 நாளில் தான் நானே மாஸ்க் போடுறேன். இதுக்கு முன்னாடி யாருமே மாஸ்க் போட்டதில்லை. எல்லாமே ஜாலியாக வெளியே போய் சாப்பிட்றது, ஒர்க் பண்ணுறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து மீடியாவை வந்து ஃபுல்லாக நம்பாதீங்க. ரியாலிட்டி தெரியாமல் அவங்க ஜஸ்ட்டு எங்கேயோ ஒரு விஷயம், பழைய வீடியோ, பழைய ஃபார்வர்டெல்லாம் வச்சு வதந்தியை பரப்பிட்டுருக்காங்க. தேங்க்யூ.